தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை கிரண் ராத்தோட் இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். தமிழ்ல ஜெமினி திரைப்படத்தின் மூலமா ஒரு அழகான ரொம்பவே பப்ளியான ஒரு ஹீரோயினா அறிமுகமாகி ஒரு கட்டத்துக்கு மேல கிளாமர் ரோல் நடிக்க ஆரம்பிச்சு கடைசியில இப்போ கிளாமர் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா மூலமா அவங்களுடைய கிளாமர் மூலமா நிறைய கான்ட்ரவர்சில சிக்கி இருக்காங்க. குறிப்பா அவங்க ஆன்லைன்ல விபச்சாரம் பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு இவங்க பயங்கரமான நிறைய விஷயங்கள்ல சிக்கி இருக்காங்க. சோ இவங்க இப்படி மாறினதுக்கு என்ன காரணம், அவங்க என்ன சொல்றாங்க, அண்ட் இவங்களுடைய ஆக்டிங் கெரியர், சோ இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரண் ராத்தோட் 1981 ஜனவரி 11 தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல பிறந்திருக்காங்க. பொதுவா சில நடிகைகள் வீட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா அக்கா வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸா இருப்பாங்க, தங்கச்சி நடிக்க வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த அளவுக்கு வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. குறிப்பா சொல்லணும்னா காஜல் அகர்வால் அவங்களும் அவங்களுடைய தங்கச்சி எடுத்துக்கலாம், அண்ட் பிரியங்கா சோப்ரா அவங்களுடைய தங்கச்சி பரிணிதி சோப்ரா அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் ரவீனா டண்டன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கசின் தான் கிரண் ராத்தோட். ரவீனா டண்டன் பாலிவுட்ல எவ்வளவு ஒரு பெரிய ஹீரோயின், அவங்க வழியா வந்து அவங்களுடைய கசினான கிரண் ராத்தோட். சோ அவங்களுடைய பொசிஷன் சினிமா இண்டஸ்ட்ரியில என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிரண் ராத்தோட் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா மும்பைல தான். மும்பைல இருக்கக்கூடிய காலேஜ்ல அவங்க வந்து கிராஜுவேட் பண்ணிருக்காங்க. இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதை தாண்டி பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ஹிந்தி பாப் மியூசிக் எல்லாம் இருக்கு இல்லையா ஆல்பம்ஸ், அதுல வந்து அவங்க வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இண்டஸ்ட்ரி நடிக்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. இவங்களுடைய முதல் திரைப்படம் பாத்துக்கிட்டீங்கன்னா யாதேன் அப்படின்ற ஒரு திரைப்படம், இது வந்து ஹிந்தி திரைப்படம். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆக்ட்ரஸா ஹிந்தியில தான் அறிமுகம் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறமா நுவ்வுலேகா நீனிலேனு அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படம் மூலமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க வந்து டெபியூ கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2002 ஜெமினி திரைப்படத்தின் மூலமா தமிழ்ல ஹீரோயினா அறிமுகம் ஆகுறாங்க. சோ இவங்க டெபியூ பண்ண மூவிஸ்லாம் இருக்கு இல்லையா அவங்க ஹீரோயினா நடிச்சது, அந்த படங்கள் எல்லாமே நல்லாவே ஹிட் கொடுத்தது. பட் சரியான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அமையலையா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கடுத்து அவங்க நடிச்ச திரைப்படங்கள் எல்லாமே இவங்க ஏன் இந்த படத்துல நடிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஒரு சில திரைப்படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, ஒரு சில சின்ன சின்ன ரோல்ல நடிக்கிறது, முக்கியமா கிளாமரஸ் ரோல்ல நடிக்கிறது. சோ இந்த மாதிரி அவங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஜானே துஷ்மன், அங்கி கஹானி, தாண்டவம், வில்லன், சோ இப்படி நடிச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அன்பே சிவம் அந்த திரைப்படத்துல கமல்ஹாசன் அவங்களுக்கு ஜோடியா நடிச்சாங்க. இந்த படத்துல கமல் சார் இவங்கள கிஸ் பண்ணலன்னு சொல்லி அந்த டைம்லயே கொரோனா வர சொல்லி அதுவே பெரிய கான்ட்ரவர்சி எல்லாம் கிரியேட் ஆச்சு. வில்லன் திரைப்படத்துல ஒரு சின்ன கேரக்டர், பட் அதுல ஹீரோயின் தானே தவிர அதுலயும் அவங்க கிளாமர் மாதிரி தான் அவங்களை யூஸ் பண்ணியிருந்தாங்க. திவான்ற திரைப்படம், பரசுராம், அரசு, வின்னர், தென்னவன், திருமலை, இதுல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா சும்மா ஒரு பாட்டு ஆடுறதுக்கு தான் அவங்க வந்து வந்திருப்பாங்க. அன்பே சிவம் திரைப்படம் நடிக்கும் போது சுந்தர்சி அவர்களோட ஒரு நல்ல பாண்ட் இருக்கும் போல. சோ ஆம்பள திரைப்படத்துல ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணிருப்பாங்க, அண்ட் வின்னர் திரைப்படத்திலயும் இவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 தெலுங்குல சீசன் 7 அவங்க வந்து பார்ட்டிசிபேண்டா கலந்துகிட்டாங்க. பட் 7வது நாளே, அதாவது ஒரு வாரத்திலேயே அவங்க வந்து எவிக்ட் ஆகி வெளியில வந்துட்டாங்க. கிரண் ராத்தோட் அவர்கள் 2016 அப்புறமா அவங்க எந்த படத்திலயும் நடிக்கல. ஈவன் ஒரு படத்துல அந்த பாட்டு ஆடுவாங்க இல்லையா அது கூட அவங்க பண்ணல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு கிரண் ராத்தோட் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சாங்க. அது எதனால அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அவங்களுடைய சோசியல் மீடியால அப்லோட் பண்ற அந்த கிளாமரஸான பிக்சர்ஸ் வீடியோஸ். சோ இதனால கிரண் ராத்தோட இவங்க இப்படி மாறிட்டாங்களே, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேரு, இவங்களுடைய இந்த திடீர் டிரான்ஸ்பர்மேஷன் பார்த்துட்டு ஷாக் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இன்ஃபேக்ட் இவங்க சோசியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதில் அவங்க ஹாட்டான பிக்சர்ஸ் வீடியோஸ் போடுறது மட்டும் இல்லாம இவங்க தனக்குன்னு ஒரு தனி வெப்சைட்டே அவங்க வந்து வச்சிருக்காங்க, ஒரு ஆப் மாதிரி வச்சு அதுல இவங்க இதை விட பயங்கரமான ஹாட்டான பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டில்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து போட்டிருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், தான் கூட டேட் போறதுக்கு, ஒரு நாள் டேட் போறதுக்கு, அதுக்கப்புறம் போட்டோஸ் அனுப்புறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான விஷயம் அந்த ஆப்ல நடக்குதான். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய கிரிட்டிக்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது லிட்ரலி ஒரு ஆன்லைன் விபச்சாரம் மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பணம் வேணும்னா சினிமாவில் நடிக்கலாம், அவங்க
கிளாமரா நடிக்கணும்னா சினிமால வந்தா நிறைய கிளாமரான ரோல் கிடைக்கும் பட் இந்த மாதிரி ஒரு ஆப் ஆரம்பிச்சு அதன் மூலமா காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படினு நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லிருக்காங்க இன்ஃபேக்ட் கிரண் ராத்தோட பண மோசடி அந்த கேஸ்லல கூட சிக்கிருக்காங்க நிறைய பேர் கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கற கேஸ்லல கூட அவங்க சிக்கிருக்காங்க பட் இதெல்லாம் அவங்க ஏன் பண்றாங்க அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல 40 பிளஸ் ஆகுது இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படினு சொல்லும்போது அவங்களுக்கு லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா மணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்களா நிறைய ஏமாந்து போயிருக்காங்களா அவங்கள ஏமாத்தி இருக்காங்களா லவ் ஃபெயிலியரா வாழ்க்கை போச்சு சோ இந்த மாதிரி ரீசனால தான் அவங்க இப்ப இப்படி இருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க நிறைய பேர் நிறைய திரைப்படத்துல பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஆண்கள் தான் ரீசன் சொல்லுவாங்க ஏமாந்துட்டேன் என்ன வந்து ஏமாத்திட்டாங்க பொண்ணு ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃபே வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும் பண்ற தப்புக்கெல்லாம் ஒரு ரீசன் பொண்ணு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க சோ இவங்க ரியல் லைஃப்லயே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கடைசியா லியோ படத்துல கூட அவங்க வந்து அந்த நாரடி பாட்டுல அவங்க வந்து ஆடியிருப்பேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க பட் படத்துல அவங்க வந்து வரவே இல்லை ஒருவேளை அவங்க போய் சொன்னாங்களா இல்ல கட் பண்ணி அவங்களுடைய சீனை தூக்கி எடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரியல சோ இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஆப்ல பயங்கரமா போஸ்ட்ல வீடியோஸ் எல்லாம் போடுறதும் அண்ட் அவங்களுடைய சோசியல் மீடியால பயங்கரமா அவங்க ஹாட்டான பிக்சர்ஸ் போடுறதுமே அவங்க வந்து ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க அண்ட் முக்கியமா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போல இருந்துதான் இவங்களுக்கு பிலிம் ஆஃபர்ஸ் வர்றது அப்படியே கம்ப்ளீட்டா டிராப் ஆச்சு யாருமே இவங்கள பிலிம் அவங்களுக்கு ஆஃபர் பண்றது அது எல்லாத்தையுமே அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க சோ இப்ப கிரண் ராத்தோட் அவங்க உண்டு அவங்களுடைய சோசியல் மீடியா அவங்களுடைய அவங்கள ஃபாலோ பண்ற ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய லைஃப் அப்படியே தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு சோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நடிகை கிரண் ராத்தோட் அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்திருக்கோம் சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க